வணக்கம் நேயர்களே, 7 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய சபாநாயகர் கையில் இருந்து தேசிய கொடியில் மேட் இன் சைனா வாசகம். கனடாவில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாடு பேரணியில் பங்கேற்ற போது சர்ச்சை. ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை அறிக்கை இன்று தாக்கல். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேரில் வழங்குகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி. ஈரோட்டில் கனமழையால் தேங்கிய மழைநீர், ராணிப்பேட்டை, திண்டுக்கல், காஞ்சிபுரத்திலும் பரவலாக மழை. தொடர் நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கலில் காவிரி ஆற்றில் நீர். தேன் பண்ணையை வச்சு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா? வருஷத்துக்கு தேன் பண்ணையை வச்சு 4 கோடி சம்பாதிக்கிறவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னையும் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீர்வரத்து அதிகரிப்பு. 70,000 கன அடி நீர் வரும் நிலையில் பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை. மீண்டும் நிரம்பிய மேட்டூர் அணையில் இருந்து 50,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக இன்று பதவியேற்கிறார் யூ லலித். குடியரசுத் தலைவர் முர்மு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். நாகப்பட்டினத்தில் நடுக்கடலில் சிவனுக்கு அதிபத்த நாயனார் தங்க மீனை அர்ப்பணிக்கும் நிகழ்வு. பல்லாயிரம் பேர் பங்கேற்பு. புதிய கட்சி தொடங்குகிறார் காங்கிரசிலிருந்து விலகிய மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத். தேர்தல் நடக்க உள்ள காஷ்மீரில் தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. இந்தியாவிற்கே வழிகாட்டும் அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. இருசக்கர வாகனத்தில் வந்த இருவருக்கு வலை வீச்சு. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர் துபாயில் இன்று தொடக்கம். ஞாயிற்றுக்கிழமை இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை.